வணக்கம் நண்பர்களே. இப்ப இந்த போர்டில் பேசிக்கான காம்பவுண்ட்ஸ் பத்தி போன வீடியோல பார்த்துட்டோம். அது 56ல பிபி 826. இப்ப இதுல இந்த போர்டில் ஸ்டாண்ட்பில் இருக்கும்போது எந்த இடத்துல என்ன வோல்ட் வருது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஸ்டாண்ட்பை ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன வோல்ட் வருது அப்படின்னு ஜெனரலா நம்ம பார்த்துக்கலாம். போர்டுக்கு சப்ளை ஆன் பண்ணிட்டேன். மீட்டர் பார்த்தீங்கன்னா டிசி மோட்ல தான் வச்சிருக்கேன். கெப்பாசிட்டர்ல வோல்ட் பார்த்தீங்கன்னா 325 வோல்ட் வருது. இது ஓகே. அடுத்தபடியா நம்ம செகண்டரியை செக் பண்ணிக்கலாம். பிரைமரியில சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் கெப்பாசிட்டர்ல வோல்ட் ஸ்டோரா இருக்கான்னு பாருங்க. ஸ்டாண்ட்பில் இருக்கும்போது முக்கியமா அதை கவனிக்கணும். சப்ளை ஆஃப் பண்ணிட்டேன். இப்ப நம்ம அதே பாயிண்ட்ல வோல்ட் செக் பண்ணலாம். பாத்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் குறைஞ்சிருச்சு. இந்த பாயிண்ட்ல கெப்பாசிட்டர்ல வோல்ட் ஸ்டோர் ஆச்சு அப்படின்னா நம்ம சிஆர்டியில கெப்பாசிட்டர்ல வோல்ட் ஸ்டோர் ஆனா எரர் ஆம்ப் எப்படி பிரச்சனையோ அதே போல இதுல வோல்டேஜ் ஸ்டோர் ஆனா எரர் ஆம்ப் சர்க்கியூட்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சிம்பிளா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ரெண்டுமே கம்பேர் பண்ணாதான் ஃபால்ட் பார்க்க ஈஸியா இருக்கும். அடுத்தது சிஆர்டியில் பார்க்குற மாதிரியே இதுலேயும் செகண்டரி வோல்ட்டை செக் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா ரெண்டு டேப்பிங் கொடுத்துருப்பாங்க. ஒரு செக்ஷன் இன்வெர்டருக்கும் இன்னொரு செக்ஷன் இந்த ஐசி பேனல் இதுக்கு போகிறதுக்காகவும் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு அவுட்புட்டில் என்ன வோல்ட் வருது, அடுத்த அவுட்புட்டில் என்ன வோல்ட் வருதுன்னு பார்த்துக்கலாம். சப்ளை ஆன் பண்ணுறேன். செகண்டரியை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட காமனா வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட்ல கூட நம்ம வச்சுக்கலாம். இந்த இடத்துல கூட நம்ம காமனா வச்சுக்கலாம். இல்ல சார், போர்டில் வைக்கணும்னா கூட நம்ம வச்சுக்கலாங்க. நான் இந்த இடத்தை சூஸ் பண்ணிக்கிறேன். இது இன்வெர்டருக்கு போற ரெக்டிஃபையர், 18.7 வோல்ட். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரெக்டிஃபையர்ல 12 வோல்ட் கரெக்டா இருக்கு. ஏற்கனவே நான் சொன்னது போல இந்த காயிலையும் இந்த காயிலையும் வோல்ட்டை செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த காயிலில் வோல்ட்டை செக் பண்ணுவோம். 1.16 வோல்ட், அதாவது 1.2 வோல்ட், அதை நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காயிலில் வோல்ட் செக் பண்ணிக்கலாம். அதே கிரவுண்ட வச்சுட்டேன். வோல்ட் பாத்தீங்கன்னா 5.2 வோல்ட், 5 வோல்ட் ஓகே. இப்ப பேனலுக்கு சப்ளை வருமா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். பேனலுக்கு பாக்குறதுக்கு இந்த போர்டில் இந்த பாயிண்ட்ல வோல்ட் இருக்கும். நம்ம அதை செக் பண்ணிக்கலாம். கிரவுண்ட்ல ஒரு ப்ரோபை வச்சுட்டு இன்னொரு ப்ரோபை இந்த பாயிண்ட்ல செக் பண்ணிக்கலாம். வோல்ட் வரல, அப்ப கிட்டு ஸ்டாண்ட்பைல இருக்கு அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுதான். இப்ப நம்ம ஸ்டாண்ட்பை ரிலீஸ் பண்ணலாம். ஸ்டாண்ட்பை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பாயிண்ட்ல எவ்வளவு வோல்ட் வருது அப்படின்னு நம்ம பார்த்துக்கோம். கிரவுண்ட பாத்தீங்கன்னா காமனா அதே பாயிண்ட்ல வச்சுக்கிறேன். இதுக்கு பேனலுக்கு போற யூசிசி 12 வோல்ட் பாத்தீங்கன்னா கரெக்டா வருது. போர்டு ஓகே, நமக்கு தேவையான 5 வோல்ட் ஓகே, 1.2 வோல்ட் இது ஓகே, இந்த இடத்துல 12 வோல்ட் வந்துருச்சு இதுவும் ஓகே. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஐசியில 2 வோல்ட் சொல்லியிருக்கேன். 1.8 வோல்ட்டும் 3.3 வோல்ட்டும் கரெக்டாக வருதா அப்படின்னு பார்த்துக்கலாம்.
ग्रउंड पकड़े कामन वाला मूणु वोल्ट चेक पड़ा इत वोल्ट ओके एट वोल्ट ओके पता रे पिन्नमें मूणु वोल्ट इत रे पिन्नी एट वोल्ट नालुमें करेक्टा पाक पाती मूणु वोल्ट इत ईसी की इनपुट सप्ले अंजु वोल्ट वो अंत अंजु वोल्ट इत पिन से चक पड़े मार नाम से पड़ा वोल्ट पाती करेक्टा बोर्ड ईसी रोम मुख्य ईसी कारण अब ईसी अम्प्लेट आगे इत कम्प्लेट आज अब मूणु वोल्ट रोम कमी अब अधिकम का एट वोल्ट रोम कमी अधिकम का इनपुट फाइव वोल्ट करेक्टा काटो अम्म ईसिय ईसी मोदे ब्लोयर यूस पड़ी करेक्टा पड़ेंगे ऐसी ना ईसी कम्प्लेट अदक्रे पॉइंट बैकलेट के वोल्ट पाती मीटर प्रोब इप्ली वचिक नाम आन पड़े वोल्ट पाती क्या वह अद कुछ ஏனா நம்ம பேக்லைட் கொடுக்கல அப்படிங்கற சமயத்துல அப்படி வந்துட்டு குறஞ்சாலே இந்த இன்வெர்டர் செக்ஷன் கரெக்டா இருக்கு நமக்கு அர்த்தம்ங்க இப்போ நம்ம அதை செக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேக்லைட் கனெக்டர்ல மீட்டரோட ப்ரோப் வச்சிருக்கேன் இப்போ ஆன் பண்ணிட்டு என்ன வோல்ட் வருதுன்னு பார்த்துக்கலாம் ஏன் அதை வச்சிருக்கேன் அப்படினா ஆன் பண்ணும்போது வந்துட்டு போற அந்த பீக் வோல்ட்ட சடனா அந்த கை வச்சி காட்ட முடியாதன்றதனால இந்த மெத்தட்ல வச்சிருக்கங்க அது டம்மி வயர் தான் இப்போ ஆன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா பேக் லைட்டுக்கு 18.5 வோல்ட் கரெக்ட்டா வந்துட்டு இருக்கு இதுதான் இந்த ரெக்டிஃபையர்ல வந்த வோல்ட் இல்லீங்களா இப்போ நம்ம கிட்ட ஸ்டாண்ட் போய் ரிலீஸ் பண்ணுவோம் ஆன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா 62 வோல்ட் வந்துட்டு மெல்ல மெல்ல வோல்ட் குறையுது பாருங்க இந்த மெத்தட்ல வந்தாலே இன்வெர்டர் செக்ஷன் நமக்கு கரெக்ட்டா வேலை செய்யுதுன்னு அர்த்தம் அது போல இந்த கிறிஸ்டல்ல என்ன வோல்ட் வரும் அப்படினு செக் பண்ணிக்கங்க ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா 1.62 வோல்ட் அடுத்த முனையில் பார்த்தீங்கன்னா 1.65 வோல்ட்